அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் IR-579 அப்படிங்கிற நெட்ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே கூட உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். IR-579 இந்த நெல்ரகம் 1978 கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. தடுகன் அப்படிங்கிற நெல்ரகத்தையும் IR-8 அப்படிங்கிற நெல்ரகத்தையும் இணைத்து கலப்பு செய்து உருவாக்கப்பட்ட ஒரு நெல்ரகம்தான் இந்த IR-579 அப்படிங்கிற நெல்ரகம். இந்த நெல்ரகம் 130 நாட்கள்லேருந்து 135 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடைய நெல்ரக வகையை சார்ந்த ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் நீண்ட தடித்த நெல்மணி வகையை சார்ந்ததாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல்ரகம் உயரமான பகுதிகளில் நன்கு செழித்து வளரக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்குங்க. இந்த நெல்ரகம் சம்பா பட்டத்திற்கு ஏற்ற மிகச்சிறந்த ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல்ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டேருக்கு சராசரியாக 5000 கிலோலேருந்து 6000 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு நெல்ரகமாக இருக்குங்க. இந்த நெல்ரகத்தோட முக்கியமான சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த நாட்களில் நிறைந்த அறுவடையை தரக்கூடிய சிறப்பு பண்பு தாங்க. அவ்வளோதான் இந்த நெல்ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உள்ளவர்களே.